இரவு நேரத்தில் காதலியுடன் கடற்கரையில் இருந்த ஐடி ஊழியரை பீர் பாட்டிலால் தாக்கி ஜிபே மூலம் பணம் பறிப்பில் ஈடுபட்ட இருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சுமனிடம் கேட்கலாம். சுமன், வணக்கம். இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணி என்ன, என்ன நடந்தது? வணக்கம் தீபிகா. அதாவது சென்னை தாம்பரம் மாவட்டத்தை சேலையூர் பகுதியைச் சேர்ந்த அப்பு சரவணன், வயது 23, இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் வந்து பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் 10 மணி அளவில் அவரது பெண் தோழியுடன் காணத்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பனையூர் காப்பர் பீச் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு இரவு நேரத்தில் மதுபோதையில் வந்த இரண்டு இளைஞர்கள் அவரை மிரட்டி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவர் பணம் இல்லை என்று கூறியதால் தொடர்ந்து அவரை அடித்து தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அந்த மதுபோதையில் இருந்த ஆசாமிகள் கையில் வைத்திருந்த இரண்டு பீர் பாட்டிலை உடைத்து அவரது தலையிலும் கையிலும் வெட்டியுள்ளனர். தொடர்ந்து அவர் இருவருக்கும் வாக்குவாதம் அடைந்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரை மிரட்டிய அவரது ஜிபேவில் இருந்து ₹4000 அவரது இளைஞரின் மதுபோதையில் இருந்த இளைஞரின் ஜிபேவிற்கு மாற்றியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து இரண்டு இளைஞர்களும் தப்பிச் சென்றனர். இது குறித்து பீர் பாட்டிலால் தாக்கியதால் அருகே உள்ள பனையூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று சம்பவம் குறித்து காணத்தூர் காவல் நிலையத்தில் அப்பு சரவணன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காணத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து ஜிபேவில் பண பரிமாற்றம் செய்த வங்கி கணக்கை முதலில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ஆய்வு செய்ததில் அந்த இரண்டு இளைஞர்களும் சென்னை பனையூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் பெருமாள் என தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த இரண்டு இளைஞர்களும் காணத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது பல்வேறு வழிப்பறி வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த இரண்டு இளைஞர்களும் இதே போல் கடற்கரைக்கு வரும் காதலர்களை மிரட்டி பணம் பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டு வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீபியா, தற்போது அந்த ஐடி ஊழியரின் உடல்நிலை எப்படி உள்ளது, இது குறித்தான விவரங்கள்? நீங்கள் குறிப்பிட்டது போல தற்போது அந்த ஐடி ஊழியர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது உடல்நிலை சீராக உள்ளது எனவும், தொடர்ந்து பீர் பாட்டிலால் உடைத்ததால் அவருக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு தையல் போட்டு தற்போது அவர் தொடர்ந்து வீட்டில் ஓய்வு எடுத்து வருவதும் விசாரணையில் போலீசார் தெரிவித்தனர். திதிபியா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.